हाई फ्रेंड्स गुड मॉर्निंग सो इन द वीडियो नम्मे पीजीए चंडीगढ़ नर्सिंग ऑफिसर एग्जाम अंद सिलेबस सो नम्मल्ट नरिया पेर केट्टांगा सो अंद डाउट वंदु केट्टदनाल नम्म इदु क्लियर पण्णिडुवोम ओरु वीडियोवे पोट्टा एल्लाथुक्कुम क्लियर आयिडुम अप्पडिंगिरदुक्काग सिंपला इंद एग्जाम एप्पडि क्लियर पण्रदु सो एग्जाम पैटर्न एप्पडि इरुक्कुम एन्नेन्ना बुक्स पडिक्कणुम सो सिलेबस एन्ना இதுல வந்து अदर சப்ஜெக்ட்ல ரிலேட்டடா क्वेश्चन வருமா வராதா சோ அப்படிங்கறத நம்ம இந்த வீடியோல நம்ம வந்து பார்க்க போறோம் சோ ஆக்சுவலா எக்ஸாம் பேட்டர்ன் வந்து ஹார்டா இருக்குமா இல்ல ரொம்ப சிம்பிளா இருக்குமா எது மாதிரி என்கிளெக்ஸ் பேஸ்டா இருக்குமா இல்ல நார்செட் எக்ஸாம் மாதிரி இருக்குமா ஜிப்மர் எக்ஸாம் மாதிரி இருக்குமா அந்த மாதிரி கேக்குறாங்க நம்மளோட கமெண்ட் செக்ஷன்ல கேக்குறாங்க நமக்கு ஃபோன் பண்ணி கேக்குறாங்க சோ அதனால தான் இந்த எக்ஸாம் பேட்டர்ன் வந்து பாத்தீங்கன்னா இது வந்து பிஜிஐ சண்டிகரை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஸ்டாண்டர்டான क्वेश्चंस தான் இருக்கும் ரொம்ப டிஃபிகல்ட்டா இருக்காது அதாவது மீடியம் டிஃபிகல்ட்டா இருக்கும் ரொம்ப டிஃபிகல்ட் இருக்காது நார்மலா இருக்கிற மாதிரி இருக்கும் அதாவது ரொம்ப சிம்பிள் क्वेश्चंस தான் இருக்கும் பாராகிராஃப் பாராகிராஃபா இருக்காது ரொம்ப சிம்பிள் क्वेश्चंस தான் கேட்பாங்க ஜிப்மர் மாரியோ நார்செட் மாதிரி ஓரளவு இருக்கலாம் பட் ஜிப்மர் அளவுக்கு இது வந்து டஃப்பா இருக்காது அதனால உங்களுக்கு எக்ஸாம் வந்து உங்களுக்கு ஈஸியா தான் இருக்கும் நீங்க என்னென்ன books படிக்கணும்னா என்கிளெக்ஸ் வந்து நீங்க கண்டிப்பா படிச்சிருக்கணும் எல்லா எக்ஸாமுக்குமே நம்ம சொல்றது தான் என்கிளெக்ஸ் ஏதாவது ஒரு book எடுத்து சவுண்டர்ஸா இருக்கட்டும் மோஸ்பியா இருக்கட்டும் ஏதோ ஒரு book எடுத்து கண்டிப்பா நீங்க 2-3 டைம்ஸ் ரிவைஸ் பண்ணியே ஆகணும் சோ அதுல அத நீங்க படிச்சீங்கனாவே எல்லா எக்ஸாமும் கிளியர் பண்ணிரலாம் செகண்ட் திங் டார்கெட் ஹை படிக்கும் போது உங்களுக்கு டைரக்ட் क्वेश्चंस எல்லாத்துக்குமே உங்களுக்கு அதல ஆன்சர் பண்ண முடியும் இத தவிர உங்களுக்கு என்னென்ன books க்கு சோ 2 मंथ्स உங்களுக்கு டைம் இருக்கு இதுல நீங்க வந்து அந்த என்கிளெக்ஸ் book கண்டிப்பா ஏற்கனவே கம்ப்ளீட் பண்ணிருந்தனா கண்டிப்பா ரிவைஸ் பண்ணனும் இல்ல கம்ப்ளீட் பண்ணலனா டக டக டகன்னு ஒரு கோ த்ரூ பண்ணி விட்டுட்டு அதை மறுபடியும் ஒரு தடவை ரிவைஸ் பண்ணியே ஆகணும் 2-3 டைம்ஸ் நீங்க ரிவைஸ் பண்ணீங்கனா மட்டும்தான் அந்த எக்ஸாம் வந்து கிளியர் பண்ண முடியும் சோ இத தவிர உங்களுக்கு எந்த books கிடைச்சாலும் நீங்க வந்து படிக்கலாம் டைம் இருந்தா படிக்கலாம் அப்படி இல்லனா என்கிளெக்ஸையும் டார்கெட் கையையும் நீங்க கம்ப்ளீட் பண்ணீங்கனாவே இந்த எக்ஸாம் ஈஸியா கம்ப்ளீட் பண்ணலாம் ஓல்ட் क्वेश्चन பேப்பர் கண்டிப்பா நீங்க பார்க்கணும் லாஸ்ட் ஒரு 10 இயர்ஸ் குள்ள क्वेश्चन பேப்பரை கண்டிப்பா நீங்க பார்க்கணும் அப்பதான் எக்ஸாம் பேட்டர்ன் உங்களுக்கு தெரியும் சோ சிலபஸ் வந்து அவங்களே கொடுத்திருக்காங்க என்ன சிலபஸ்ல வந்து அவங்க வந்து क्वेश्चन கேட்பாங்க அப்படிங்கறத வந்து அவங்களே கொடுத்திருக்காங்க அதையும் நான் உங்களுக்கு சொல்றேன் இதோட ஃபாலோ அப்பா இருக்கும் சோ अदर சப்ஜெக்ட்ல இருந்து கண்டிப்பா உங்களுக்கு क्वेश्चन கிடையாது அவங்க சிலபஸ் கொடுத்திருக்கிறதுனால அதுல வந்து சொல்லிருக்காங்க குரூப் B and C க்கு வந்து சாரி குரூப் B ல வந்து அவங்க என்ன வந்து படிச்சிட்டு வந்தங்களோ அவங்களோட ப்ரொபஷனல் சப்ஜெக்ட் என்னவோ அதுல இருந்து தான் क्वेश्चंस வரும் அப்படினு சொல்லிருக்காங்க எக்ஸாம் பேட்டர்னையும் கொடுத்திருக்காங்க சோ அதையும் நம்ம வந்து சொல்லுவோம் பாருங்க சோ இதுதான் அவங்க வந்து the scheme of examination இதோட full details சொல்றேன் skip பண்ணாம பாருங்க அப்பதான் உங்களுக்கு புரியும் the candidate who have successfully submitted their online application கொடுத்ததுக்கு அப்புறம் allowed to the appear in the online computer based test scheme examination will be under so இதுல வந்து இரண்டாவது காலம்ல இருக்கதா நமக்கு group B and C so இதுல தான் வந்து lab technician ஆ இருக்கட்டும் x-ray technician ஆ இருக்கட்டும் mrd technician ஆ இருக்கட்டும் இத தவிர நம்மளோட நர்சிங் ஆபீசரா இருக்கு சோ டெக்னிக்கல் கோர்ஸ் யாரெல்லாம் முடிச்சிருக்காங்களோ அவங்க எல்லாம் வந்து இதல குரூப் B and C ல வருவீங்க சோ இதல வந்து நம்பர் ஆஃப் எம்சிக்யூ வந்து 100 னு கொடுத்திருக்காங்க டியூரேஷன் வந்து 100 மினிட்ஸ் அதாவது 1.5 மணி நேரத்துக்கு கூட ஒரு 10 மினிட்ஸ் எக்ஸ்ட்ரா இருக்கும் மார்க்ஸ் வந்து 100 மார்க் இன்டர்வியூ வந்து நமக்கு கிடையாது இன்டர்வியூ கிடையாது நோட் பண்ணி வெச்சுக்கோங்க டோட்டல் மார்க்ஸ் வந்து 100 சோ இதல குவாலிஃபையிங் மார்க்ஸ் வந்து கொடுத்திருக்காங்க ஜென்ரலுக்கும் எக்கனாமிக்கல் வீக்கர் செக்ஷனுக்கும் 40% எடுக்கணும் அதர்ஸ் எஸ்சி எஸ்டி ஓபிசி வந்து 35 மார்க்ஸ் எடுத்தாவே 35 மார்க்ஸ் அந்த பர்சன்டேஜ் எடுத்தாவே நீங்க எலிஜிபிலிட்டியில வந்துருவீங்க இந்த கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட் வந்து இங்கிலீஷ் லாங்குவேஜ்ல தான் இருக்கும் அப்படினு கொடுத்திருக்காங்க மல்டிபிள் சாய்ஸ் கோசினா இருக்கும் ஸ்மால் ஹெல் இந்தியா பேஸ்ட் எக்ஸாமினேஷன் சிட்டிஸ் மென்ஷன்ட் இன் தி சக்சீடிங் பாராகிராஃப் சோ ஈச் கோசின் each question shall carry 1 mark so 1 mark உங்களுக்கு கிடைக்கும் நெகட்டிவ் மார்க் கண்டிப்பா இருக்கு 0.25 marks ஆப்ஜெக்டிவ் டைப் ஆஃப் क्वेश्चंस தான் இருக்கும் so when you CBD has been detail appear in the admit card ல உங்களுக்கு சொல்லுவாங்க so இத தான் அவங்க சொல்லிருக்காங்க so இதுதான் syllabus பாருங்க the syllabus of online computer based test will be accordance with the prescribed educational qualification உங்களோட educational qualification என்னவோ nursingனா nursing lab technicianனா lab க்கு x-rayனா x-ray so அதுக்கு related professional course and experience as mentioned in the recruitment rules for the respective post and may include questions
ஆன் சச் அஸ் டாபிக். ஸோ அந்த டாபிக்லேருந்து மட்டும்தான் உங்களுக்கு வந்து கொஷின் வரும் அப்படின்னு அவங்களே சொல்லியிருக்காங்க. ப்ராக்டிஸ்டு டியூரிங் த ப்ரஸ்கிரைப்டு எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன். ஸோ நீங்கள் எந்த எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷனில் படிச்சிங்களோ அது ரிலேட்டடாக தான் கொஷின் வரும், நோ அதர் சப்ஜெக்ட். ஸோ இதுதான் நம்மளோட வீடியோவோட மெயின் மேட்டரு. ஸோ அடுத்த வீடியோவில் நம்ம வந்து மீட் பண்ணுவோம். விஷ் யூ ஆல் தி பெஸ்ட். எக்ஸாம் சென்டரை பற்றி கவலைப்படாதீங்க. எந்த ஸ்டேட்டில் போட்டாலும் போய் எழுதுங்க, எக்ஸாம் கிளியர் ஆச்சுன்னா உங்கள் லைஃப் செட்டில். இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. விஷ் யூ ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ, தேங்க்யூ ஸோ மச்.